திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரே சரிருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மூணாவது பாடல். இந்த பாடல் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க, இல்லை எனக்கு நேரம் இல்லைன்றவங்க கேளுங்க. முருகப்பெருமானாண்ட ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாடும்போதும் விரதம் இருந்து செய்யும்போதும் முருகனை மனமாற வேண்டிக்குங்க. முருகா, நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்து என்னை மன்னித்து எனக்கு நல்வழி காட்டுங்க அப்படின்னு நம்மளுடைய ஆணவத்தெல்லாம் விட்டு மனமாற முருகனை வேண்டணும், மனம் உருகி வேண்டணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துறது மிக மிக முக்கியமானது. நமக்கு அடுத்தவங்க செய்த உதவி, அதுக்கு நன்றி தெரிவிக்கணும். என்ன செய்தால் தப்பு ஏதாவது செஞ்சிட்டோம்னா உடனே அதுக்கான மன்னிப்பு உடனே மனமாற கேட்கணும். இதையெல்லாம் நீங்கள் விடாமல் செஞ்சிங்கன்னா உங்களுடைய தடைக்கற்கள்லாம் விலகிடும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான், எனக்காக யார் உதவுனாங்களோ அவங்கள நான் மறக்க மாட்டேன். அது மாதிரி அவங்களுடைய அந்த செய்த உதவியை நன்றி பாராட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் எனக்கு உதவலைன்னா இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நன்றியை தெரிவிப்பேன், நன்றி நினைப்பேன். நமக்கு அந்த மாதிரி வந்து உதவுனாங்களே அப்படின்னு அவங்கள நான் மனமாற வாழ்த்துவேன். நல்லா இருக்கு, நல்ல நல்ல நேரத்தில் நம்மளுக்கு வந்து உதவுனாங்கன்னு அந்த நன்றியை நினைப்பேன். இது மாதிரி நினைக்கிறதுனால தான் தெய்வம் எனக்கு துணை செய்யுது. இது உண்மை. நீங்கள் போய் முருகப்பெருமான்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு, முருகா என்னை நல்ல விதமாக படைச்சிங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி, நான் இதுவரைக்கும் என்ன தவறுலாம் நான் செய்திருக்கிறனோ அதையெல்லாம் பிழைய பொறுத்து என்னை மன்னித்து அருள் செய்யுங்க அப்படின்ட்டு வேண்டுங்க. என் நன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்ட்டு வள்ளுவர் பெருமான் சொன்னது போல் செய்த நன்றியை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். நம்மளை இந்த பூ உலகில் படைச்சி நல்ல விதமாக நம்மளை அருள் பாலிச்சிருக்காரே, அதுக்கு நான் என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? தினந்தோறும் இன்னைய பொழுது நல்லபடியாக போச்சு, இறைவா உனக்கு நன்றி. முருகா என்னை நல்லபடியாக இன்ன பொழுது கழிச்சிட்ட, நாளைய விடியும் பொழுதும் இன்னும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானாண்ட காலையில் வேண்டிட்டும் இரவு படுக்கும்போதும் நன்றி கூறிட்டு பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நீங்கள் கடைபிடிங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒரு சிறு துரும்பு எடுத்து போட்டவங்களை கூட நான் மறக்க மாட்டேன். அது மாதிரி அவங்களுக்கு நான் நன்றி செலுத்தவும் தயங்க மாட்டேன். மனமாற நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனமாற சொல்லுவேன். இறைவன் ஆண்டியும் முருகப்பெருமான் ஆண்டியும், அப்பா இது காலம் நான் எவ்வளோ அவஸ்தைகள்லாம் பட்டேன், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டேன், என் கூடவே இருந்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கண் கூட வந்து எனக்கு உதவுறது எனக்கு மனமாற தெரியுது. முருகா உனக்கு கோடான கோடி நன்றிப்பா, என்ன தவம் செஞ்சனோ நான், முருகப்பெருமான் என்ன திருப்புகள் பாடுன்னு கொண்டு வந்து விட்டு இப்போ கந்தர் அலங்காரத்தையும் பாட வைக்கிறார். இது பெரிய பேர் இல்லையா? என் கூட பிறந்தவங்க பெரியவங்க ஒரு அக்கா இருக்காங்க, சின்னவ ஒரு தங்கச்சி இருக்கா, தங்கச்சி ப்ளஸ் டூ படிச்சிருக்கா, அக்கா நைன்த்து படிச்சிருக்காங்க, அண்ணன் இருந்தார் அண்ணன் தவறிட்டார், இன்னொரு தங்கச்சி அவங்களும் தவறிட்டாங்க. இந்த அஞ்சு பேரில் சின்ன வயசுலேருந்தே பக்தி முருகா முருகா முருகான்னதில் என்னை கைப்பிடிச்சிக்கிட்டாங்க.
என்ன நான் இது மாதிரி சிவன் கோயிலுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன், அம்மா அப்பாவுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன். தொண்டு செய்தது எல்லாம் போக இப்போ என்னால் முடியலன்ற பட்சத்தில் என்னை இப்படியெல்லாம் பாட வச்சுருக்குறாங்க. இது பெரிய பேர் இல்லையா? இறைவனுக்கு செய்த தொண்டு நான் மனமாற அவங்களுக்கு தினந்தோறும் சொல்கிற நன்றி. என்னுடைய பிழை எதுவாக இருந்தாலும் மன்னித்து எனக்கு அருள் காட்டுங்க, நான் இப்படி தான் வேண்டிப்பேன். ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் அவையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் என்னை காத்து ரட்சிக்கணும் அப்பா அம்மா அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். அது மாதிரி முருகர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நம்ம குலதெய்வத்துக்கூட முதல்ல நம்ம தேங்காய் உடைக்கும்போது ரெண்டு தேங்காய் வாங்கணும். ரெண்டு தேங்காய் வாங்கி ஒரு காய் மன்னிப்பு கேட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து நம்ம வழக்கப்படி நம்ம தேங்காய் உடைச்சி வைக்கணும். அதுக்குன்னு ஒரு வழக்கமே இருக்குது, மன்னிப்பு காயின் மன்னிப்பு தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி மன்னிப்பு கேளுங்க. முருகப்பெருமான்கிட்ட மனமாற மன்னிப்பு கேட்டு எனக்கு துணை செய்யுங்க, நான் எந்த வேலை செய்ய போனாலும் எனக்கு தடையாக இருக்குது, அந்த தடையெல்லாம் விளக்குங்கன்னு மன்னிப்பு கேட்டு முருகனுக்கு நன்றி சொல்லி இப்போ வாங்க நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் 3. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேரணிகிட்டே புறமேறி தான் மகன் செங்கையில் வேல், கூரணிகிட்டு அணு ஆகி கிரௌஞ்சம் குலைந்தரக்க, நேரணிகிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர், பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. தேரணிகிட்டு புறமேறி தான் மகன் செங்கையின் வேல், கூரணியிட்டு அணு ஆகி கிரௌஞ்சம் குலைந்தரக்கர், நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர், பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இந்த பாடலுக்கான விளக்கம். தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் திரு முருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது. ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்த பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது. சூரபனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது. தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து உய்வு பெற்றது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு இருக்கக்கூடாதது ஆணவம் மாயை கண்மம், இந்த மூன்று கோட்டைகளையும் சிவபெருமான் தன் பார்வையினாலேயே எரித்து தகர்த்த உடைச்சார். அந்த மாதிரி நாம் மனம் உருகி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா நமக்கு இருக்கிற இந்த ஆணவம் கண்மை மாயை அப்படின்ற அந்த மும்மலங்களையும் அறுத்து நமக்கு நல்வழிப்படுத்துவார். முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவை. எவ்வளோ பண வசதி வந்தாலும் தன்னடக்கத்தோடு இருக்கணும். ஆணவம்ன்றது பண்ணோம்னா அரை நொடியில் எல்லாத்தையும் தூளாக்கிடுவார். நம்மக்கிட்ட 5 பைசா கூட இல்லாத பண்ணிடுவார். ஆகையினால் அதெல்லாம் இல்லாமல் முருகப்பெருமான்கிட்ட பணிஞ்சு எனக்கு இதை கொடுங்க முருகா, அள்ளி கொடுக்கும் வல்லலவர். ஆகையினால் நாம் கேட்டாலே போகிறோம், வாரி வழங்குவார். இப்போ மறுபடியும் பாடல் பாடுவோம். தேரணியிட்டு புறமேறி தான் மகன் செங்கையில் வேல், கூரணியிட்டு அணு ஆகி கிரஞ்சம் குலைந்தது அரக்கர், நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர், பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவரும் கந்தர் அலங்காரத்தை பாடுங்க. நம்மளுக்கு ஒரு ஒரு தொல்லைகள்லேருந்தும் விடிவு கிடைக்கும், நவக்கோள்கள்லேருந்து விடிவு கிடைக்கும், எந்த கோள்களும் நம்மளுக்கு தீங்கு செய்யாது. முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த திருப்புகழையும் பாடி முடிச்சுட்டு இன்னும் என்ன பாடலாம் என்ன பாடலாம், கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படின்ட்டு முருகப்பெருமானை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு அப்படி அலங்காரம் பண்ணி பாடி வச்சுருக்காரு. இந்த அலங்கார பாடலை பாட பாட முருகப்பெருமான் அப்படி நம்மளுக்கு அருள் பாலிப்பார். பாடுங்க, பாடி பலனடைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.